டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக திருச்சியில் 46 நாள் நூதன உண்ணாவிரத போராட்டம். அனுமதி கோரி மாநகர காவல் ஆணையரிடம் விவசாயிகள் சங்க தலைவர் மனு. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என 300 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாகவும் விவசாய விளைபொருட்களுக்கு 2 மடங்கு லாபம் தர வேண்டும். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் மாவட்டம் பன்வீர்பூரில் விவசாயிகளை கொன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்க அனுமதி கோரி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயனை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு, டெல்லியில் கடந்த ஆண்டு 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதற்கு ஆதரவாக திருச்சியில் வருகிற 11 தேதி முதல் 26/11/2021 வரை 46 நாட்கள் திருச்சி மாநகர் பகுதியில் உள்ள சிந்தாமணி அண்ணா சிலை, ஜங்ஷன் பெரியார் சிலை, தலைமை தபால் நிலையம், தில்லைநகர் பாஸ்போர்ட் ஆபீஸ் ஆகிய இடங்களில் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும். இல்லையென்றால் அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள எனது இல்லத்தில் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி கோரி மாநகர போலீஸ் கமிஷனரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளோம். எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் தடையை மீறி நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி 48 நாள் நூதன முறைகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவேன் என தெரிவித்தார். மேலும் தற்போது விவசாயிகள் ஆகிய எங்களை கடந்த 9 நாட்களாக வீட்டுக்காவலில் காவல்துறையால் வைக்கப்பட்டுள்ளோம். இது எங்களுக்கு மேலும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.